எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு சொன்னாலே அதில் சாண்ட்விச்சஸ் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஆக்சுவலி சாண்ட்விச்சஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய சாண்ட்விச் ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன், பன்னீர் சாண்ட்விச், வெஜிடபிள் சாண்ட்விச், இந்த மாதிரி ரெசிபிஸ். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சாண்ட்விச் காட்டப்போகிறேன். இது ஆம்லெட் சீஸ் சாண்ட்விச். இது கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருக்கும். ஸோ இந்த சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆம்லெட் சீஸ் சாண்ட்விச் செய்யறதுக்கான பொருட்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி இலை, அதையும் நறுக்கி வச்சுருங்க. ரெண்டு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. நான் மல்டி கிரெயின் பிரெட் பயன்படுத்துகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பிரெட் யூஸ் பண்ணலாம். ஒரு பிரெட் துண்டு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வைங்க. அடுத்து மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க, இல்லைனா தேவையில்லை, இது ஆப்ஷனல். நெக்ஸ்ட் இந்த சாண்ட்விச் டோஸ்ட் பண்ண போகிறேன். இதுக்கு தோசை தவால கொஞ்சம் வெண்ணெய் போடுங்க. சாண்ட்விச் வச்சு டோஸ்ட் பண்ணுங்க. ஒரு சைடு டோஸ்ட் ஆனதும் சாண்ட்விச்சை எடுத்துருங்க. தவால இன்னும் கொஞ்சம் வெண்ணெயை போட்டு சாண்ட்விச்சை திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணுங்க. சாண்ட்விச்சோட ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்கு, எடுத்து வச்சிருங்க. அடுத்து ஆம்லெட் செய்ய முட்டை கலவையை ரெடி பண்ணிக்கலாம். போலில் மூணு முட்டைகளை உடச்சி ஊற்றுங்க. இதில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகுத்தூள். நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஸோ மிளகுத்தூள் பார்த்து போடுங்க. இந்த ஆம்லெட் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். தவளை எண்ணெயை ஊற்றி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. முட்டை கலவையை இதில் ஊற்றுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். முட்டை கலவையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அடுத்து டோஸ்ட் பண்ண சாண்ட்விச்சை ஆம்லெட் மேலே வைங்க. ஆம்லெட் சாண்ட்விச்சை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும். இந்த மாதிரி திருப்பி போடுங்க. சாண்ட்விச்சோட எல்லா பக்கமும் ஆம்லெட் வரணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாண்ட்விச்சை எடுத்துருங்க. சாண்ட்விச் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பாதியாக கட் பண்ணுங்க. உள்ள சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சாஃப்டாக இருக்குது. ஆம்லெட் சீஸ் சாண்ட்விச் இப்போ ரெடி. சூடாக சர்வ் பண்ணுங்க. அருமையான ஆம்லெட் சீஸ் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ நான் மல்டிகிரெயின் பிரெட் யூஸ் பண்ணி இதை செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பிரெட் வச்சு நீங்கள் இதை செய்யலாம். பசங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், க்ரீன் சில்லிஸ் எல்லாம் இல்லாமல் கூட நீங்கள் இதை செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் 21 ஃப்ரேம்.